ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்ப்போம்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம சர்வருக்கு வந்து இந்த வெப்பன் ராயல் பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்கு. அதில் வந்து புதுசாக ஒரு P90 கன் ஸ்கின் வந்திருக்கு. அந்த கன் ஸ்கின் வந்து ஒர்த்தானதாக ஒர்த்து இல்லையா, அது வந்து எனக்கு கிடச்சிடுச்சு. அது வந்து எனக்கு எவ்வளோ டைமண்ட்ஸில் கிடச்சிது, நான் வந்து எதனா ட்ரிக் யூஸ் பண்ணி அந்த கன் ஸ்கின் எடுத்தேனா எல்லாத்தையும் வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி Day 18 ட்ரெஷர் அண்ட் லொக்கேஷன் எங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பிரேசில் சர்வருக்கு பார்த்திங்கன்னா ஒரு வேறு லெவலான ஈவெண்ட் போயிட்டுருக்கு. அந்த ஈவெண்ட்டை வந்து நம்ம சர்வருக்கு வருமா வராதா, அது எல்லாத்தையும் வீடியோவில் பார்க்கலாம். அதனால் இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிற வீடியோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பார்த்துட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சிங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த வெப்பன் ட்ராயலில் போயிட்டு அந்த கன் ஸ்கின் எப்படி இருக்குது, அதை எப்படி எடுக்கிறது, அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து Day 18 ஒரு ட்ரெஷர் அண்ட் லொக்கேஷன் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம லக்கி ராயலில் ப்ரெஸ் பண்ணி உள்ளே வந்தோம். நமக்கு வந்து வெப்பன் ராயலில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு கன் ஸ்கின் வந்திருக்கு பாருங்க. இது வந்து P90 கன் ஸ்கின் தான், சும்மா வேறு லெவலாக இருக்குன்னு சொல்லலாம். கன்னை பார்க்கும் போதே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அந்த கன்னோட கலர் கூட பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒர்த்து கிடையாது. அதுக்கு மேலே இருக்க எஃபெக்ட் தான் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. ஒரு ஷாக்கிங் எஃபெக்டோடு இருக்குது. என்கிட்ட வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு P90 கன் ஸ்கின் இருக்குது. இந்த வெப்பன் ராயலில் வந்து ஏற்கனவே ஒன்று வந்தது, அதுவே இருக்குது. அதோட பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் ஒர்த்தாக இருக்க மாதிரி தான் தெரியுது. இதுக்கு வந்து டபுள் டேமேஜ் ஆமாம் பார்த்தீங்கன்னா, சிங்கிள் ஆமாம் வந்து மைனஸில் இருக்குது. ரேஞ்சு வந்து சிங்கிள் ப்ளஸில் கொடுத்துருக்காங்க. டேமேஜை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா டபுள் டேமேஜ் கொடுத்துருக்காங்க. அதுக்காகவே இந்த கன் ஸ்கின் வந்து கொஞ்சம் ஒர்த்தான கன் ஸ்கின்னே சொல்லலாம். ஆனால் கலர் தான் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒர்த்தாக தெரியல. ஆனால் அதுக்கு மேலே இருக்க எஃபெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த கன் ஸ்கின் வந்து சேஞ்ச் ஆன உடனே பார்த்தீங்கன்னா நான் நைட்டு வந்து ஒரு 12 o'clock நான் வந்து ஸ்பின் பண்ண ஆரம்பிச்சுட்டு அந்த கன் ஸ்கின்னை பார்த்த உடனே இதை எடுத்தே உண்டான்னு சொல்லிட்டு நான் வந்து முடிவு பண்ணிட்டேன். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 9 voucher இருக்குது. இந்த 9 voucher நமக்கு வந்து கிடச்சிருச்சுன்னா சும்மா வேறு லெவலாக தான் இருக்கும். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்பின் பண்ணேன், எடுத்ததும் பார்த்தீங்கன்னா ஒரு M60 வந்து பர்மனெண்ட்டாக கிடச்சிருச்சு. சும்மா வேறு லெவலான கன்று தான், அதுவும் ஃபஸ்ட்டு ஸ்பின்ல ஒரு பர்மனெண்ட் கன் ஸ்கின் கொடுத்துட்டாங்க, சூப்பர்னே சொல்லலாம். இப்போ வந்து சரி செகண்ட் ஸ்பின் வந்து நம்ம டேரெக்டாக கோல்டு ராயலில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து நம்ம வெப்பன் ராயலில் பண்ணலாம்னு சொல்லிட்டு கோல்டு ராயில் ஒரு ஸ்பின் பண்ணிவிட்டு அதேமாரி பார்த்தீங்கன்னா நான் வந்து திரும்ப வெப்பன் ராயலில் வந்து இன்னொரு ஸ்பின் பண்ணோம். இதில் என்ன கிடச்சதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏர்ட்ராப் வந்து ஒரு 3 days கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம லக்கி பார்த்தீங்கன்னா வெறும் 10 தான் இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா ஒரு 200 diamonds தான் இருக்குது. அதுக்குள்ளே கிடைக்குமான்னு டவுட்டு. நம்மக்கிட்ட இருக்க வவுச்சர்லேயே கொடுத்துட்டாங்கன்னா சும்மா வேறு லெவல்லே சொல்லலாம். இப்போ வந்து நான் ஸ்பின் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஃபஸ்ட்டு கூட பார்த்தீங்கன்னா ஏர்ட்ராப் வந்து ஒரு 3 days கொடுத்தாங்க. ஆனால் இந்த டைம் வந்து சிங்கிள் ஏர்ட்ராப் தான் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் எதுக்கு வெப்பன் ராயில் கொடுக்குறோம்னு தெரியல. 40 diamonds கொடுத்து ஒரு ஸ்பின் பண்ணுறோம், ஒர்த்தான ரிவார்டே கொடுக்கவே மாட்டேனோ. இப்போ ஒரு ஸ்பின் பண்ண பாருங்கள், அதுலேயும் போன் ஃபயர் வந்து சிங்கிளாக கொடுத்துருக்காங்க. சரி நான் இதாண்டா லாஸ்ட் ஸ்பின் இதில் எடுத்தியா வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பின் பண்ணால் அதுலேயும் நமக்கு வந்து இந்த பவுண்டரி டெக்கன் பார்த்தீங்கன்னா சிங்கிளாக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மக்கிட்ட 3 voucher தான் இருக்குது. அதுலேயும் ஒரு ஸ்பின் பண்ணிட்டோம், அதுலேயும் நமக்கு வந்து எந்த ஒரு ரேர் ஐட்டமும் கிடைக்கல. இப்போ வந்து அடுத்து ஒரு ஸ்பின் பண்ணோம், வா சூப்பர் எல்லோ கலரில் கிடச்சிச்சு. கடைசியாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 24 hoursக்கு அந்த P90 கொடுத்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து ஒரு 2 voucher திரும்ப இருக்குது. திரும்ப ஒரு எல்லோ கலர் பாக்ஸ், வேறு லெவல் தான், வேறு லெவல்லாம் சொல்ல முடியாது. 24 hours தான் கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக நம்ம கிட்ட வந்து ஒரே 1 voucher தான் இருக்குது. கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த 1 voucherலேயே நமக்கு எதுவும் கிடைக்கல. இதுக்கப்புறம் நம்ம கிட்ட வந்து டைமண்ட்ஸை கொடுத்து ஸ்பின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஒரு 40 diamonds கொடுத்து நம்ம வந்து ஸ்பின் பண்ணுவோமா வேணாமான்னு சொல்லிட்டு ஒரு 40 diamonds கொடுத்து ஒரு ஸ்பின் பண்ணால் எல்லோ கலர் பாக்ஸ் வந்துடுச்சு. நமக்கு வந்து கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு நமக்கு வந்து அந்த P90 கன் ஸ்கின் வந்து கொடுத்துட்டாங்க பாருங்க, வேற லெவல் தான். நமக்கு வந்து வெறும் 40 diamonds கிடைச்சிருக்கு. நம்ம கிட்ட இருந்த 10 voucher புடுங்கிறதுக்கு அப்புறம் தான் அந்த கன் ஸ்கின் வந்து நம்ம கொடுத்துருக்கணும். எப்போ வந்து நம்ம கிட்ட இருக்க டைமண்ட்ஸை கொடுத்து நம்ம ஸ்பின் பண்ணுவோம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்தாலும் நினைக்கிறேன். கடைசியாக டைமண்ட்ஸை கொடுத்து ஸ்பின் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு வந்து கொடுத்துட்டணும். ஆனால் நம்ம கிட்ட இருந்த வவுச்சர்ல நமக்கு வந்து கொடுத்துருந்தா சும்மா வேற லெவலாக தான் இருக்கும். ஆனால் ஒரு 40 diamonds வந்து கொடுத்துட்டாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் லக்குனே சொல்லலாம். நான் வந்து எந்த ஒரு ட்ரிக்குமே யூஸ் பண்ணாமல் தான் ஸ்பின் பண்ணேன். நமக்கு வந்து ஒரு 13 spins கிடைச்சிருச்சுன்னு சொல்லலாம். அது வரைக்கும் லக்கு தான். நம்ம கிட்ட இருக்க டைமண்ட்ஸ் கடைசி வரைக்கும் பிடிங்களா, அவங்க வந்து இருந்த 10 voucher பிடிங்கிட்டு ஒரு 40 diamonds கொடுத்து ஸ்பின் பண்ண உடனே நமக்கு வந்து அந்த கன் ஸ்கின் கிடைச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வெப்பனில் போயிட்டு நமக்கு வந்து அந்த கன் ஸ்கின்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த AW வந்து எக்யூப் பண்ணிக்கலாம். போன வெப்பன் ராயலில் இருந்த கன் ஸ்கின்னும் நமக்கு கிடைச்சிது. அது வந்து அதிக டைமண்ட்ஸ் கிடைச்சதுனே சொல்லலாம். நீங்கள் வந்து அந்த வீடியோவும் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம கீழே ஸ்க்ரோல் பண்ணி போயிட்டு நமக்கு அந்த P90 கன் ஸ்கின் வந்து கிடைச்சிருக்கும். அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம்னா நமக்கு வந்து இந்த M60 கிடைச்சிருக்கு பாருங்கள். வேறு லெவலான கன்று தான் இதுவும். ரேட் ஆஃப் ஃபயர் பார்த்தீங்கன்னா டபுள் ப்ளஸில் கொடுத்துருக்காங்க. மேகசின் பார்த்தீங்கன்னா சிங்கிள் மைனஸில் இருக்குது. ரேட் ஆஃப் ஃபயரை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல M60 சொல்லலாம். நமக்கு வந்து ஒரே ஸ்பின்ல அது கிடைச்சிருச்சு. இப்போ வந்து அந்த P90 கிடைச்சிருக்கு பாருங்கள். இது வந்து டபுள் டேமேஜில் கொடுத்துருக்காங்க. ரேஞ்சு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ப்ளஸ்ஸு, மேகசின் வந்து சிங்கிள் மைனஸில் இருக்குது. ரேஞ்சு டேமேஜ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வேறு லெவலான கன் ஸ்கின் தான். இதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட்லாம் சும்மா பயங்கரமாக இருக்குது. நமக்கு வந்து கம்மியான டைமண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கன் ஸ்கின் வந்து கிடச்சிடுச்சு. நீங்களும் ஸ்பின் பண்ணி பாருங்கள். உங்ககிட்ட வந்து கம்மியான டைமண்ட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கொடுத்து ஸ்பின் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா உங்ககிட்ட வவுச்சரே இருந்தாலும் சரி, நீங்கள் ஸ்பின் பண்ணி
அதை கன்ஃபியூஸ் பண்ணுறேன் இதை கன்ஃபியூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எதனா ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்பின் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் கண்டிப்பாக லக் இருந்ததுன்னா கிடைக்கும். ஒரு ஒர்த்தான கன் ஸ்கின் தான், உங்ககிட்ட டைமண்ட்ஸ் அதிகமாக இருந்தால் கூட நீங்கள் வந்து ஸ்பின் பண்ணி எடுத்துங்க. இப்போ அந்த P90 கன் ஸ்கின் வந்து எனக்கு எவ்வளோ டைமண்ட்ஸில் கிடச்சதுன்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு எவ்வளோ டைமண்ட்ஸில் வந்து அந்த கன் ஸ்கின் கிடச்சிது, எத்தனை ஸ்பின்னில் வந்து உங்களுக்கு கிடச்சதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து அந்த கன் ஸ்கின்னை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்துருவோம். இப்போ வந்து Day 18 ரெசிடென்ட் லொக்கேஷன் வந்து இன்றைக்கி எங்கே கொடுத்துருக்காங்க அதை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். எலைட் பாஸை ப்ரெஸ் பண்ணி நம்ம உள்ளே வந்தோம்னா அதில் வந்து மேலே ட்ரெஷர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் வந்து இன்றைக்கி லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த கல்காரி மேப்பில் வந்து எந்த இடம்னு கேட்டிங்கன்னா நேற்று வந்து ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு ஒரு ஏரியா வந்திருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நேற்று எடுத்திருப்போம், அதுக்கு மேலே தான் வந்து இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. அது எந்த இடம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டேரெக்டாக கேமுக்குள்ளே போய் காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம டேரெக்டாக பார்த்தீங்கன்னா மேட்சுக்குள்ளே வந்தாச்சு. இந்த மேட்ச்சு நான் வந்து டியோ மேட்ச் தான் வந்திருக்கேன். நம்ம டீம்மேட்ஸ் கூட்டினு வந்தோம், நமக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு தான் சொல்லிவிட்டு நான் வந்து ஒரு நோபை கூட்டிகிட்டு வந்துவிட்டேன். அந்த மேட்ச்சில் வெள்ளாட தெரியாதவன் ஒருத்தனை கூட்டின்னு வந்து அவனும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணான். அது வந்து யாருன்னே தெரியல, நான் வந்து ஆட்டோ மேட்ச் தான் போட்டேன், எவனே ஒருத்தன் வந்தான். இப்போ வந்து நம்ம டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த இடம் மார்க் பண்ணிவிட்டு இறங்குற பாருங்க. நான் உங்களுக்கு மேப்லேயே வந்து மார்க் பண்ணி காமிச்சிருப்பேன் எந்த இடம்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல தான் வந்து இன்றைக்கி லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. நான் வந்து இறங்குற பாருங்க. அதாவது ஃபவுண்டேஷன் வந்து நேற்று இறங்கியிருப்போம். இப்போ நம்ம இறங்குறதுக்கு லெஃப்ட் சைடில் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபவுண்டேஷன் ஏரியா இருக்குது. அதுக்கு ரைட் சைடில் டாப்பில் தான் வந்து இந்த ஏரியா இருக்குது. இது நேம் தெரியல சரியாக, இது எந்த இடம்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மேப்பில் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சதுன்னா அது வந்து எந்த ஏரியான்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து மேப் சின்னதாக இருக்கிறதுனால அது வந்து எந்த ஏரியான்னு சொல்லிட்டு எனக்கு கிளியராக தெரியல. இப்போ நான் இறங்கியிருக்கேன் பாருங்கள், இந்த இடத்துல தான் வந்து இன்றைக்கி ட்ரெஷர் பாக்ஸ் லொக்கேஷன் இருக்குது. கரெக்டாக நான் இறங்கினதுக்கு ஃப்ரண்ட்டில் போயிட்டுருக்கேன் பாருங்கள், இந்த இடத்துல தான் இருக்குது. நான் வந்து ஃப்ரண்ட்டில் வந்ததும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எடுத்துகிட்ருக்கானு பாருங்கள். நான் அந்த இடத்துல வந்ததும் எனக்கு வந்து அந்த சுமான்ற ஆப்ஷன் வந்து காமிச்சிடுச்சு. அந்த சுமான்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணதும் நமக்கு வந்து அந்த ஃபாக்ஸ் பெட்டு வந்துடுச்சு. அந்த ஃபாக்ஸ் பெட்டை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தான் போகிறோம். அது வந்து எவ்வளோ தூரம் போயிட்டு அந்த ப்ளூ கலர் சர்க்கிள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகுதுன்னு தெரியல. அதுக்குள்ளே நமக்கு வந்து பக்கு பக்குன்னு இருக்குது. எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி கன்னால் சுட்டுட்டு இருக்கோம் நீங்களே பாருங்கள் மேப்பில். அதெல்லாம் நம்ம வந்து தாண்டி அதை எடுக்கிறதுக்குள்ளேயே நமக்கு வந்து போதும்போது நான் வந்து அதுக்குள்ளே ஒருத்தன் வந்து அடிக்க ஆரம்பிச்சுட்டா அவன் வந்து சுட தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே அந்த சாமரை வீடை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சு நம்மளை சுற்றி ஏகப்பட்ட பேர் பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு தான் இருக்கணும். அதுக்குள்ளே நான் அந்த ட்ரெஷர் பாக்ஸையும் எடுத்துட்டேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஷர் பாக்ஸ் எடுக்கிறதுக்குள்ளே நம்மளை வந்து அடிக்கலை. எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் கேப்பில் வந்து நம்மளை ஃபினிஷ் பண்ணிட்டானோ. நம்ம வந்து நாக் டவுன் ஆகிட்டோம். நம்ம டீம்மேட்டாவது அடிச்சிட்டேங்கன்னா ரிவ்யூ பண்ணுவார்னு பார்த்தா நம்ம டீம்மேட்டும் முடிச்சிட்டானோ. அந்த நோபோ கூட்டின்னு வந்ததுக்கு நான் டீம்மேட்ஸ் வேறு யாருன்னா கூட்டு வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். நமக்காவது கொஞ்சம் மேட்ச் முடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ட்ரெஷர் பாக்ஸ் ஆனால் எடுத்தாச்சு. இவன் தான் பார்த்தீங்கன்னா மேலேருந்து நம்ம டீம்மேட் அடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு மேப்பில் காமிச்சிருக்கேன் பாருங்கள், அந்த இடத்துல தான் வந்து இன்றைக்கி லொக்கேஷன் இருந்தது. நான் உங்களுக்கு அந்த ட்ரெஷர் பாக்ஸ் வந்து எடுத்தே காமிச்சிருப்பேன் எந்த இடம்னு சொல்லிட்டு. நீங்களும் அந்த இடத்துல போய் மறக்காமல் எடுத்துருங்க. இப்போ அந்த மேட்சை முடிச்சுட்டு நம்ம பேக் வந்தோம்னா நமக்கு வந்து அந்த ட்ரெஷர் பாக்ஸ் கொடுத்துட்டாங்க பாருங்கள். இப்போ வந்து நம்ம டேரெக்டாக பேக் போயிட்டு நம்ம வந்து எலைட் பஸ்ஸில் போயிட்டு நமக்கு ஃபஸ்ட்டு அந்த ரெட் கலர் டிக் வந்து கொடுத்துட்டாங்களான்னு பார்த்தலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அதில் வந்து என்ன ரிவார்டு கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம டேரெக்டாக பேக் வந்தாச்சு. பேக் வந்ததும் நம்ம வந்து எலைட் பாஸை ப்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து மேலே ட்ரெஷர் பாக்ஸில் வந்து இன்றைக்கி லொக்கேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சான்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ ட்ரெஷர் பாக்ஸ் ஓப்பன் பண்ணதும் நமக்கு வந்து லொக்கேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம டேரெக்டாக வாலெட்டில் போயிட்டு அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அதில் என்ன ரிவார்டு கிடைக்குன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம கிராஃப்டில் வந்து பாக்ஸ் ஓப்பன் பண்ணணும். நமக்கு வந்து இன்றைக்கி கிடைச்ச ரிவார்டுன்னு பார்த்தீங்கன்னா இது மூணு தான் கிடச்சிருக்கு. இது வந்து ஒருத்தான ரிவார்டாக இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம டேரெக்டாக ஈவெண்ட்ஸில் போனோம்னா நமக்கு வந்து புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் வந்து இன்றைக்கி வந்திருக்கு. அதாவது இன்றைக்கி லாகின் பண்ணுறது மூலிமா நமக்கு வந்து இந்த கோல்டு ராயல் வவுச்சர் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் டே லாகின் பண்ணுறது மூலிமா நமக்கு வந்து இந்த கன் கிரியேட் தராங்க. தேர்ட் டே லாகின் பண்ணுறது மூலிமா அதுலேயும் வந்து இந்த MP40 கன் கிரியேட் தராங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபைனல் டே அதாவது ஃபிஃப்த்து டே வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறது மூலிமா நமக்கு வந்து ஒரு பீச் கிரியேட் டெத் பாக்ஸ் வந்து தராங்க. வேறு லெவல் அது வந்து நமக்கு பீச் பார்ட்டி ஈவெண்ட்டில் தான் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து அஞ்சு நாள் லாகின் பண்ணி அதில் இருக்க ரிவார்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே எடுத்துங்க. இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம சர்வருக்கு வந்திருக்க அப்டேட் ஈவெண்ட் எல்லாத்தையும் பார்த்துருப்போம். அதாவது அந்த P90 கன் ஸ்கின் எப்படி எடுக்கிறது, அப்புறம் அந்த Day 18 ரெசிடென்ட் லொக்கேஷன் வந்து எங்கே கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்த்துருப்போம். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அதாவது பிரேசில் சர்வரில் வந்து ஒரு வேறு லெவலான ஈவெண்ட் வந்து போயிட்டுருக்குன்னு சொன்னோம். அந்த ஈவெண்ட்டை வந்து நமக்கு வருமா வராதா, அந்த ஈவெண்ட் எப்படி இருக்குது, அது வந்து வந்ததுன்னா ஒருத்தான ரிவார்ஸாக அதில் கொடுக்குறாங்களா எல்லாத்தையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இதுதான் அந்த ஈவெண்ட்டு. இது என்ன ஈவெண்ட்டுன்னு ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது என்ன ஈவெண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து இந்த கால் பேக் ஈவெண்ட் வரும். அந்த மாதிரி இதுவும் ஒரு கால் பேக் ஈவெண்ட்டு தான். இன்னும் நம்ம சர்வருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கால் பேக் ஈவெண்ட் வந்து வந்து ரொம்ப நாள் ஆகுது. நமக்கு வந்து இப்போ ரீசெண்டாக எதனா கால் பேக் ஈவெண்ட் வந்ததுன்னா கண்டிப்பாக அந்த கால் பேக் ஈவெண்ட் வந்து நமக்கு வரும். இந்த கால் பேக் ஈவெண்ட்டை தான் பிரேசில் சர்வரில் வந்து போயிட்டுருக்கு. இதில் வந்து அவங்களுக்கு என்ன தராங்கன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா அந்த பெட்டோட ஸ்கின்னு கொடுத்துருப்பாங்க. அது வந்து அவங்களுக்கு கால் பேக் ஈவெண்ட்டில் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த எமோட் வந்து நம்ம வரப்போகும் சொல்லியிருந்தோம். அந்த எமோட் வந்து அவங்களுக்கு கால் பேக் ஈவெண்ட்டில் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாரி தராங்க. அந்த பாக்ஸை வந்து நம்ம ஓப்பன் பண்ணோன்னா அதில் வந்து 20,000 டைமண்ட்ஸ் வந்து கிடைக்குன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அது வந்து நமக்கு வந்துன்னா கிடைக்குமான்னு தெரியல.
அவங்க சர்வரில் வந்து 20,000 டைமண்ட்ஸ் தான் போட்டிருக்காங்க. அந்த பாக்ஸ் மட்டுமே டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 20 பாக்ஸு கிட்ட அவங்களுக்கு தராங்க கால் பேக் பண்ணுறது மூலிமா. நமக்கு வந்து இந்த ஈவெண்ட் வந்ததுன்னா நமக்கும் அந்த டைமண்ட்ஸ் பாக்ஸ் கிடைச்சதுன்னா சும்மா வேறு லெவலாக தான் இருக்கும். பாக்ஸ் கொடுக்கறது இல்லாமல் அந்த பாக்ஸில் வந்து அந்த டைமண்ட்ஸ் கன்ஃபார்ம் கிடைச்சிதுன்னா சும்மா வேறு லெவல் தான். ஒரு பாக்ஸுக்கு வந்து 20 பாக்ஸுக்கு வந்து எவ்வளோ டைமண்ட்ஸ் கிடைக்கும் நீங்களே நினச்சி பாருங்கள். நமக்கு ஆனால் இந்த கால் பேக் ஈவெண்ட் கன்ஃபார்ம் வருமானு தெரியல. அப்படி வந்தால் கூட அவ்வளோ டைமண்ட்ஸ்லாம் நமக்கு வந்து கன்ஃபார்ம் கிடைக்காது. அதில் கொடுத்துருக்க அந்த பெட்டோட எமௌண்ட் வந்து நம்ம சர்வருக்கு பார்த்தீங்கன்னா கால் பேக் ஈவெண்ட்டில் கண்டிப்பாக வராது. அந்த எமௌண்ட் ஆனால் நம்ம சர்வருக்கு வரும். வேறு எதனா ஒரு ஈவெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த எமௌண்ட் வந்து நமக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நமக்கு இன்னும் எந்த ஒரு எமௌண்ட்டுமே பார்த்தீங்கன்னா புதுசாக கொடுக்கல. நமக்கு வந்து பெட்டை லெவலப் பண்ணால் ஒரு 3 எமௌண்ட் வந்து ஃப்ரீயாக தருவாங்க. அந்த எமௌண்ட் மட்டும்தான் இருக்குது. நமக்கு வந்து புதுசாக என்ன ஒரு எமௌண்ட்டும் கொடுக்கல. அந்த எமௌண்ட் ஆனால் டைமண்ட்ஸ் கொடுத்து வாங்குற மாதிரி தான் கண்டிப்பாக வரும். அப்படி இல்லைனா டாப் அப் இவெண்ட்டில் வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அது எப்படி வரும்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோவில் பார்த்த ஈவெண்ட்ஸ் அப்டேட்லாம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ வந்து மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறீங்க. சரி ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய். வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ.